இந்த வீடியோவில் டூவீலருக்கு லைசன்ஸ் எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. எல்எல்ஆர் அப்ளை பண்ணி 6 மாதத்துக்குள்ளே டைரக்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும், ஏன்னா அதோட வேலிடிட்டி 6 மாதம்தான். கூகுளில் போயிட்டு சாரதி பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கே வரும். அதில் உள்ளே போயிட்டு டிரைவர் லேர்னர் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும், நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணணும். நம்ம ஏற்கனவே எல்எல்ஆர் வாங்கிட்டோம், இந்த டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்காங்க. அடுத்து லேர்னர் லைசன்ஸ் நம்பர் எல்எல்ஆர் நம்பர் போட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போடணும். இந்த எல்எல்ஆர் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 4 நம்பர் போட்டு அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து ஃபுல் நம்பர் டைப் பண்ணணும். அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்ம பேர் அட்ரஸ் எல்லாமே காட்டும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர், ஆர்டிஓ ஆஃபீஸ் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே மோட்டார் சைக்கிள் வித் கியர்னு செலக்ட் பண்ணி ரைட் சைடு வர மாதிரி, செலக்டட் வெஹிக்கிள் ரைட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் அடுத்து சப்மிட் கொடுக்கணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இன்னொரு வாட்டி கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு, அடுத்து அமௌண்ட்டு மட்டும்தான் கட்டணும். இப்போ நம்ம லைசன்ஸ் டைரக்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்கான ஒரு ஸ்லிப்பு இருக்கும், இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அது மேலே கொடுத்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரீஃபில்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் 2, இதுவும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. புது பேஜ் ஒன்று லோட் ஆகும், இதில் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஃபீ பேமெண்ட் பண்ணணும், ஃபீ பேமெண்ட் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே நமக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு காட்டும், டோட்டல் 800 ரூபா சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. பேங்க் கேட்வே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு பே நவ் கொடுத்துருங்க. இப்போ இது மேலே அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பேமெண்ட் பண்ணோம், டெபிட் கார்டு மூலிமா நாங்கள் பண்ணுறோம் ஈஸியாக இருக்கிறதுனால. இப்போ பேமெண்ட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு போயிடணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது முன்னாடி மொதல் அப்ளிகேஷன் போட்டிருப்போம்ல அந்த நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த்து கேப்சர்லாம் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா நமக்கு இப்போ ரெண்டாவது டைரக்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் மேலே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஸ்லாட் புக்கிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ எந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் பாதியில் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃபீ பேமெண்ட்டு வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குது, அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது மேலே கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சஸ் டினைட்னு வருது. இன்னொரு வாய் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ நான் இப்போ தான் பேமெண்ட் பண்ணதுனால இப்போ டினைன் வருது. கொஞ்சம் நேரம் கழித்து அதே ப்ராசஸை ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரெசிப்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இப்பயும் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் மேலே டிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி பிரிண்ட் ரெசிப்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் பிரிண்ட் அது மேலே கொடுத்தோம்னா நமக்கு இந்த கேப்சர் கோடை டைப் பண்ணிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்திருக்கும், இந்த ரெசிப்டையும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இஸ்யூ ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ரூஃப் டாக்குமெண்ட் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்து ஸ்லாட் புக்கிங் பண்ணணும், ஸ்லாட் புக்கிங் ஆப்ஷன் இங்கே இருக்காது, வெளியே போயிட்டு டிரைவர் லேர்னர் லைசன்ஸுக்கு மறுபடியும் போகணும். இப்போ இங்கே வந்துட்டு இங்கேயும் அப்பாயின்மெண்ட்ஸ் இது மேலே கிளிக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணோம்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்லாட் புக்கிங் மேலே அதில் ரெண்டாவது டிஎல் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் அது மேலே கொடுக்கணும். இது மேலே கொடுத்தோம்னா நம்ம எல்எல்ஆர் நம்பர் கேட்கும், எல்எல்ஆர் நம்பர் போட்டு போட்டோம்னா நாட் அவைலபிள்னு வருது, அதனால் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு போடணும். இப்போ இந்த டைரக்ட் லைசன்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் மேலே செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாவதாக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் போட்டு டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன் கோட்லாம் போட்டிங்கன்னா நமக்கு ஸ்லாட் புக்கிங் ஆப்ஷன் வரும். மோட்டார் சைக்கிள் வித் கியரு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக் கொடுங்க. ப்ரொசீட் டு புக் கொடுத்தோடனே எந்த டேட் வேணுமோ அந்த டேட் மேலே ரைட் கிளிக் எழுத்துனீங்கன்னா டைம் காட்டும், இதில் வந்து கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தோன்னா செலக்ட் ஆயிரும், செலக்ட் ஆகிட்டு புக் ஸ்லாட் கொடுக்கணும். புக் ஸ்லாட் கொடுத்தோடனே நம்ம மொபைலுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு செக்யூரிட்டி கோடு வரும் ஓடிபி மாதிரி,
அதை போட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோடனே நமக்கு ஸ்லாட் புக் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண கேட்குது. பாருங்கள் டைமு டேட்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே இந்த ஸ்லாட் புக்கிங் ரெசிப்ட் இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஃபார்மையோ பிரிண்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பரை போட்டோம்னா எல்லா ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்ளிகேஷன் டேட்டஸ்லேயும் போய் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு ஸ்லாட் கன்ஃபார்ம் ஆனதுக்கான ஒரு ஃபார்மு, அடுத்து நம்ம அப்ளை பண்ணதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு, அடுத்து பேமெண்ட் ரெசிப்ட்டு, அடுத்து நம்ம எல்எல்ஆர், அடுத்தது ஃபார்ம் 2. இது மட்டும் நம்ம கொண்டு போனோம்னா போதும். இது மட்டும் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் கடையில் போய் எடுத்துக்கிற மாதிரி வரும். அதை தவிர நமக்கு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இது மூணுமே தேவைப்படும். இது மூணோட ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதும். நம்ம எந்த வண்டி ஓட்டுறோமோ அந்த வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அங்கே பக்கத்தாலேயே வாகன புகை பரிசோதனை நிலையம்னு இருக்கும், அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார்ம் 2ல இந்த இடத்துல நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். இஷ்யூ ஆஃப் நியூ டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கு நேராக டிக் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்ம் 2லேயே 5 பேஜ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம சைனை போடணும். இங்கே உங்களோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறதா இருந்தால் எஸ் கொடுத்துக்காங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டு டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எதுக்கும் கொண்டு வாங்க, ஒரு சேஃப்டிக்காக. இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டி சைன் வாங்கினதுக்கப்புறம் எட்டு போட்டு காட்டி சொல்லுவாங்க. நாங்கள் எட்டு போட்ட இடம் இது தான், ரெண்டு கல் தான் வச்சுருந்தாங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வர சொல்லிடுவாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்ம ஃபார்மில் கொஞ்சம் சைன் போட்டு கொடி வாங்க சொல்லுவாங்க. கொடிக்கு ஒரு 300 வாங்கிக்கிட்டாங்க, 4 கோடி படை வீரர் தினம்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்கணும். அங்கே நம்ம ஃபார்ம் வெரிஃபை பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிப்பாங்க, சைனும் ஒரு பேரில் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க எங்களை. நெக்ஸ்ட் டே நமக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காப்பி, ரெண்டு காப்பி வேணும்னா 150 கட்ட சொன்னாங்க. நாங்கள் காப்பிக்கும் 150 கட்டினதுனால ரெண்டு எக்ஸ்ட்ரா காப்பி கொடுத்தாங்க. ஒரிஜினல் மாதிரி எக்ஸ்ட்ரா காப்பி இருக்காது, ஒரிஜினலில் சிம் கார்டு மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா காப்பியில் அது இருக்காது. நீங்கள் கடையில் கூட அந்த எக்ஸ்ட்ரா காப்பி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஈஸியாக வேணுன்னா அங்கேயே கொடுத்து 150 கொடுத்து ரெண்டு காப்பி வாங்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் முடிக்க முடிக்க நமக்கு மெசேஜ் வழியாக நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் ஸ்லாட் புக் பண்ணப்போ ஒரு மெசேஜ், அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் அதில் வரும். அதை எம் பரிவாகன் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா நம்ம டீட்டெயில்ஸை உடனடியே பார்த்துக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம லைசன்ஸ் நம்பரை போட்டோம்னா ஓப்பன் ஆகாது, லாகின் பண்ணணும். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சைன்அப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணால் நம்ம மொபைல் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டோடனே லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட் லைசன்ஸ் நம்பரை போட்டோம்னா நம்ம லைசன்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இந்த லைசன்ஸை நம்ம முன்னாடியே ஆட் பண்ணால் நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் போடணும். ஆட் டேஷ்போர்ட் ஃபார் வெர்ச்சுவல் டிஎல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அந்த லைசன்ஸு டேஷ்போர்ட்லேயே ஆட் ஆயிரும். இந்த ஆப்பை எப்போ ஓப்பன் பண்ணிங்கனாலும் கீழே இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணி நம்ம லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா எந்த விஷயமும் நமக்கு தெளிவாக தெரியாது, நீங்களே தான் போய் எல்லாத்தையும் என்னென்னு கேட்டு விசாரித்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் டிரைவிங் ஸ்கூல் மூலமா போனீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, டிரைவிங் ஸ்கூலில் இருக்கிறவங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா போதும். தனியாக போனோம்னா நம்மளே தான் முன்னாடி போய் விசாரிக்கணும். எல்லாம் ஒரு அனுபவம் தான்.